Hi students, I am Vino. 12th Maths Chapter 5 la example 5.6 paakalam. Question enna kuduthirukanga appadina, the line 3x plus 4y minus 12 is equal to 0 means the coordinate axis at A and B. Find the equation of a circle, draw on AP as vandha enna diameter. So enna sollirukranga appdin pathinga, indha mari or line irukudha, andha line vandha enna irukudhu, A B abdingara andha coordinate axis la vandha meet pannudha. So indha mari meet pannuchu appdina adukana அந்த AB அப்படிங்கிறது அந்த அதாவது ஒரு சர்க்கிள், அந்த சர்க்கிளில் வந்து AB அப்படிங்கிற அந்த ஆக்சிஸில் தான் அந்த லைன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிராஸ் ஆகுது. ஸோ இப்படி கிராஸ் ஆச்சுன்னா அந்த சர்க்கிள், அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ க்வெஸ்சன். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அவங்க கொடுத்துருக்குற கிவன் லைன், இப்போ கிவன் லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 4y மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ 3x ப்ளஸ் 4y, ஸோ இது வந்து ஈக்குவலுக்கு அந்த செட் பண்ணோம்னா 3x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 12. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து என்னென்னா 12 வந்து டிவைட் பண்ணிக்கிறேன். இதை 12 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? ஸோ இதையும் 12, இங்கேயும் 12, இங்கேயும் 12. அப்போ எக்ஸ் பை 4 3 12, வை பை 4 3 12, அதே மாதிரி 1. இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு இன்டர்செப்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இன்டர்செப்ட் வந்து என்னென்னா எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இங்கே ஏ அப்படிங்கிறது வந்து 4, பி அப்படிங்கிறது வந்து என்னென்னா 3. எக்ஸ் ஆக்சஸில் இருக்கக்கூடியது வந்து 4, அதாவது அதான் பாயிண்ட். ஏபி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு பாயிண்ட்டாக எடுப்போம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஏபி அப்படிங்கிறது வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு தானே சொன்னாங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸு, எக்ஸ் ஆக்சஸில் வந்து என்ன இருக்குதுன்னா இப்போ வந்து என்னென்னா நான் 4 அப்படிங்கிறப்ப இங்கே இருக்கும். இப்போ எக்ஸ் ஆக்சஸில் 4 அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஆக்சஸ் 4, அப்போ ஒய் ஆக்சஸ் வந்து இந்த இடத்துல என்னவாக இருக்குது? 0. ஒய் ஆக்சஸ் வந்து பி, அதாவது ஒய் ஆக்சஸில் வந்து 3. அப்போ ஒய் ஆக்சஸில் வந்து 3 அப்படின்னா எக்ஸ் ஆக்சஸ் வந்து என்னவாக இருக்கும்? 0. அப்போ இது ஏ, இது வந்து பி. ஓகேவா? இதுதான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு அந்த லைன் வந்து இந்த ரெண்டு பாயிண்டில் தான் வந்து டச் ஆகுது. ஆனால் இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து எப்படி இருக்குதுன்னா அந்த சர்க்கிளுக்கு வந்து டயாமீட்டராக இருக்குது. ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க ஏபிஎஸ் டயாமீட்டர்னு லாஸ்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சர்க்கிளுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். அப்போ இதிலேருந்து நம்ம பாயிண்ட் என்ன எடுத்துட்டோம்? 4, 0 அண்ட் 3, 0. இப்போ இது என்னவா எடுத்துக்கலாம்? x1 இது y1, இது வந்து x2 y2. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு டயாமீட்டர் தெரியும். இப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கான ஃபார்ம்லா x-x1 x-x2 y-y1 y-y2 = 0. இப்போ x1 y1 x2 y2 வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? x-4 x-3 சேம் y-0, 0, 3. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 0 y2 அப்படிங்கிறது வந்து 3. ஓகே, இது புரியல, நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஏன்னா இங்கே நான் பாயிண்ட் எழுதும்போது 0, 3 தான் எழுதுனேன், இங்கே 3, 0 போட்டுட்டேன். ஸோ அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ x-0 அப்படிங்கிறது வந்து என்ன ஆகிடும்? எக்ஸ். y-0 அப்படிங்கிறது y. ஸோ y-3 = 0. இப்போ எக்ஸை உள்ளே கொண்டு போயிட்டோன்னா x2 - 4x, y உள்ளே கொண்டு போயிட்டோன்னா y2 - 3y = 0. ஸோ x2 + y2 - 4x - 3y = 0. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த சர்க்கிள் கூட ஈக்குவேஷன். ஓகே, ஸோ தேங்க்யூ.